தமிழ் சமூகத்தின் மிக மூத்த குடிகளான மருதநில மக்கள் இந்த பட்டியல் வகுப்பிலிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பன்னெடுங்காலமாக வைத்து போராடி வருகிறார்கள். இது எமது மக்களின் மிக மிக நியாயமான கோரிக்கை. புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள், தமிழன் பெருமைக்குரியவன், அவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார். தமிழ் குடிகளில் எவனும் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண்டவன், அடிமை என்றெல்லாம் இங்கே கிடையாது. நாங்கள் தமிழர்கள். நான்கு திணைகள் இயற்கையான திணைகள். அதில் முதல் திணை குறிஞ்சி திணை. அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள், அது மருவி குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது. மலைகளில் குறிஞ்சி மலர் அதிகம் இருந்ததால் அந்த திணை குறிஞ்சி திணை, அந்த நிலம் குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்படும். அதற்கு கீழே வரும்போது நாங்கள் காடும் காடு சார்ந்த இடத்தில் முல்லை மலர்கள் அதிகம் இருந்ததனால் அது முல்லை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு வாழ்ந்த மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்தலை தொழிலாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் மாயோனை தெய்வமாக ஏற்று வழிபட்டு வந்தவர்கள். அதற்கு கீழே இறங்கி நாங்கள் வரத் தொடங்கிய போது அந்த நிலம் பள்ளமாக இருந்தது. அதனால் அங்கு வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த நிலத்தில் மருத மரங்கள் அதிகமாக இருந்தனால் அது மருதத்திணை, மருத நிலம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே வேந்தோன் மேய தீம்புணல் உலகம் என்று தொல்காப்பியம் பாடியது போல அங்கே இந்திரனை தெய்வமாக ஏற்று வாழ்ந்து வழிபட்ட மக்கள், போரும் ஏறும் எமக்கு தொழில் என்று வாழ்ந்து வந்த மக்கள், அவர்களை நீங்கள் தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியலில் சேர்த்து தமிழ் குடியை தாழ்த்துவதென்பதை நாங்கள் அறவே ஏற்க முடியாது. எனவே இந்த பட்டியல் சிறையிலிருந்து எம் சின்ன சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பும் கடமையும். இந்த எம் மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு வலு சேர்த்து தோலுக்கு தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை என்பதாலே நான் இந்த போராட்டத்தில் என் தம்பி செந்தில் மல்லரும் அவருடைய அமைப்பு தமிழர் தாயக கட்சி என்கிற அவருடைய அமைப்பு முன்னெடுத்த இந்த போராட்டத்தில், இந்த ஆர்ப்பாட்டத்தில், கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறேன். ஆளுகிற ஆட்சியாளர்கள், மத்திய மாநில ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எமது மக்களின் உணர்வுபூர்வமான மிக நியாயமான இந்த கோரிக்கையை ஏற்று இதை செயல்படுத்த வேண்டும். அதோடு பல்வேறு உட்சாதி உட்பிரிவுகளாக இருக்கிற குடும்பர், கால பல்லர், மூப்பன், இப்படி பன்னாடி, இப்படி பல பெயர்கள், காலாடி, இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படுகிற எமது மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள், இவர்கள் இந்திரனை வழிபட்டதனால் தேவ இந்திரர், அங்கு வேளாண்மையை மூல தொழிலாக கொண்டதால் தேவேந்திர குல வேளாளர். வேளாளர் என்றால் விவசாயம் செய்கிறவர், வேளாண்மை செய்கிறவர் தான் வேளாளர். எனவே இந்த பொது பெயரில் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று அரசாணை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த கோரிக்கையில் ஒரு மழையின் காரணமாக பேரெழுச்சியாக எங்களால் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை செய்ய முடியாது போய்விட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை பலதரப்பட்ட எமது மக்களை திரட்டி, பல்வேறு மக்களை திரட்டி, இன உணர்வு மாண உணர்வு கொண்ட தமிழ் பிள்ளைகளை திரட்டி இது பெருமெழுச்சியான போராட்டமாக நாங்கள் மாற்றுவோம். இந்த பட்டியல் பிரிவிலிருந்து எமது மக்கள் விடுவிக்கப்படும் வரை, விடுதலை பெறும் வரை எங்களது போராட்டம் தொடரும். சார், திமுக தலைவர் விரைவில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேர திசையில் பயணிக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் அரசகுமார் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆருக்கு பிறகு நான் ரசித்த ஒரு தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பாஜகவிலிருந்து திமுகவை ஆதரித்து ஒரு குரல் வந்திருக்கு. அதுவும் ஸ்டாலினை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி உறுதியாக பேசியிருக்காரு மேடையில். அது எங்கே போய் நிற்க போதோ தெரியலையே. அது அப்புறம் பேசுவோம். இது வந்து இந்த கோரிக்கை எங்களுக்கு இல்லை, இது முதன்மை செய்தி, இது எங்கள் உயிர்ப்பான கோரிக்கை. இது இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க, அதுதான் முக்கியம். சார், ராதா ரவி அவர் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் ராதா ரவி அவர்கிட்ட தானே கேட்கணும். பல காலத்தில் இருந்திருக்கிறாரு, இப்போ பிஜேபியில் போய் இணைஞ்சிருக்கிறாரு, அதை பற்றி எப்படி? சார், நீங்கள் தலைவர் பிரபாகர் பற்றி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தலைவர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கு. நீங்கள் அதாவது விமர்சனங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ஒரு விமர்சனம் இருக்குது. அது தவறான தகவல்களை பரப்புறேன்னு தவறானவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை பற்றி கவலைப்பட முடியாது. புரியுதா? நான் எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் சொல்ல முடியும். நீ ஏற்கிறது எதிர்க்கிறது அது பெரியளவில் வைக்க வேண்டியதானே, வச்சு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சார், தொடர்ந்து ராஜி இருக்கத்தான் செய்யும். நான் பேசுகிறத அவர்களால் பேச முடியுமா?
பேச மாட்டீங்க. விடுதலை புலின்னு பேசுறவங்களுக்கு இருக்கா? விடுதலை புலிகளால் சோனியா காந்தி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாதுகாப்பு கேட்குற நீங்கள் நான் பேசுறது பேசணுமா? பிரபாகரன் என் தலைவன் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த கட்சிகள் சொல்லுமா? அப்புறம் பேச்சதுக்கு ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் தான் கொண்டு வந்து தொடர்ந்து எல்லா இடையிலும் பேசிட்டு வர காரணம் என்ன சார்? ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் கொன்றோம்னு சொல்லுவோம், நீங்கள் இல்லைங்கிறீங்க. உங்கள் தரப்பில் வந்து இந்த மாதிரி எல்டிடி தரப்பில் நாங்கள் கொல்லலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்கல்ல, அறிவுறுத்தி சொல்கிறாங்கல்ல, இருங்க கொஞ்சம் இருங்க, கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லணும். சொல்கிறாங்கல்ல, கொல்லாத இயக்கத்தை ஏன் பயங்கரவாத இயக்கம்னு தடவி வச்சிங்க? கொல்லலை இல்லை, எதுக்கு எல்டிடி டெரரிஸ்ட் மூமெண்ட்டுன்னு இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க? இது 28 ஆண்டுகள் அதுக்கு தடை போடுறீங்க. கொல்லாத இயக்கத்திற்கு, கொல்லாத இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் இயக்கம் என்று அறிவிக்க காரணம் என்ன? பிரபாகரன் ஒரு தீவிரவாதி என்று சொல்ல காரணம் என்ன? அந்த பழி சுமத்தி என் மொத்த இனத்தையும் கொல்ல வேண்டிய தேவை என்ன? அப்போ கொன்னம்னா இல்லைங்கிறீங்க, கொல்லலைன்னா நீங்கள் தான் கொன்னீங்க. கன்ஃபியூஷன் ஃபல்லோ. அமைதி அமைதி. நீங்கள் வந்து பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். தாழ்த்தப்பட்டவர்கள் தான் தமிழ், எவனும் தாழ்ந்தவன் இல்லைங்க. தாழ்த்தப்பட்டவனா என்னை தாழ்த்தியவன் யார்? நான் தாழ்ந்தவன் கிடையாது, தாழ்த்தப்பட்டவன். அப்போ யார் தாழ்த்திருக்கான்? ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் எங்களை வந்து எங்கள் சொந்த நிலத்திலே நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சாதிய இழிவை என் மேலே சுமத்துவதை ஏற்க முடியாது. தமிழன் எவனுமே தாழ்ந்தவன் இல்லைங்கிறதான். தமிழனை போல உயர்ந்த குடி உலகத்தில் ஒருத்தன் கிடையாது. அதனால உலகத்திற்கு இங்கே பாருங்க, உயர்ந்த சமூகம் ஒன்று இருக்குமானால் உழைத்து விளைய வைத்து உலகிற்கு சோறு இடுகிற வேளாண் குடி தான் உலகத்திலே தலை சிறந்த குடி. அவன் போற்றத்தக்கவன், அவன் கொண்டாடத்தக்கவன். அவனை நீ எப்படி தாழ்ந்தவன் சொல்லுவ? அதனால தான் நாங்கள் இதிலிருந்து எங்களை விடுவின்னு சொல்கிறோம். எங்களுக்கு அந்த சலுகையே தேவையில்லைன்றான். நீங்கள் இப்போ முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், முன்னேறிய சமூகத்தினருக்கு பொருளாதார பின்னடைவு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கல்ல, அப்படி எங்களையும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்போம். அவ்வளோதானே, நாங்கள் முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிட்டோம், அவ்வளோதானே. முதலமைச்சர்கள் சந்திச்சு கூட கோரிக்கை வைப்போம். அப்படி ஏற்கலைன்னா நாங்கள் அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதிகாரத்தை கைப்பற்றுவோம், தூக்கி கிழிச்சு எறிவோம், அவ்வளவுதான். ஊர்ந்து வந்து எனக்கு ஆட்சியை பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். தேவையில்லாத கேள்வி. நான் ஒரு முக்கியமான ஒரு நீண்ட காலமா மக்களின் பிரச்சனையை எடுத்து பேசுறேன். தேவேந்திர குல வேளாளர் வந்து அரசாணி கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டே செவி சாய்க்கல அப்படின்ற பட்சத்துல தேவேந்திர குல தலைவர்கள் எல்லாம் போராட்டத்தை ஒருங்கிணைச்சா கண்டிப்பா உங்களோட ஆதரவு போராட்டத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இது என்ன கேள்வி? நானே போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்க நானே போராடிட்டு இருக்க ஆதரிக்கிறேன். நீங்க அந்த தலைவர்கள், இப்ப எங்க அண்ணன் வந்து ஜான் பாண்டியன் ஆகட்டும், அண்ணன் கிருஷ்ணசாமி, ரெண்டு பேர் தான் பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பிரதமரை சந்திக்கிறாங்க, முதல்வர் கூட்டணியில் இருக்கிறாங்க, அதை பேசி கொண்டு வந்திருக்கலாம்ல. ஒன்றுதான் உங்களுக்கு சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பது தவிர வழி இல்லை. நாங்கள் மக்கள் ஒரு நாள் அதிகாரத்தை கையில் எடுத்து இதெல்லாம் 600 வேலை கழிச்சு தரப்படுறாங்க போ, முடிஞ்சு போச்சு.